श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धि शीतकिरण श्री श्रीनिवासाद् गुरोर्लब्ध श्रीधर चक्र लांचन विधि रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादि युक्तमनघं श्रीमाधवार्यं गुरुम् श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यम वैराग्याचार वार्धौ वरद पद मुखे लक्ष्मणे न्यस्त भारम श्री वागीशात्तुर्यम शटरिप्रियतिराट वेद चूडार्य मूर्तिम नूतनम श्रीरंगनाथम नवकरिमथनम ब्रह्म तंत्रम श्रयामः श्री तुरगवदन पादू संतत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमान अभिनवरंगेन्द्र ब्रह्म तंत्र परकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्थिं विधुन्वते सर्वतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुति स्मृति सूत्राणां अंतर्ज्वरम अशीषमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो चिन्त्याद्भुता क्लिष्ट ज्ञान वैराग्य राशिये नाथाय मुनये गाथ भगवद् भक्ति सिंधवे श्रीधराय नमः। श्री पराशर भट्टार्य श्रीरंगेश पुरोहित श्रीवत्सांकसुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे श्रीय समस्त चतुर्विधान व्यसनम हरे हे अंगीकार विरालोक सार्थयंकितोंजलि तत्र स्रक्स्पर्श गंधम स्फुरदुपरी फणा रत्नरोचिः वितानम विस्तीर्यानंत भोगम तदुपरि नयता विश्वमेकादपत्रम तैस्तैः कान्तेन शान्तोदित गुण विभवैः अर्चता त्वाम् असंख्यैः अर्हता त्वाम् असंख्यैः अन्योन्याद्वैत निष्ठा गणरस गहनान् देवि बद्नासि भोगान् என்பதாக ஸ்லோகம். தேவி தத்ர அன்பேன் சொல்றேன், தேவி தத்ர ஸ்ரக்ஸ்பர்ஷ கந்தம் ஸ்புரதுபரி பணாரத்னரோச்சிஹி விதானம் அனந்த போகம் விஸ்தீரிய ததுபரி விஸ்வம் ஏகாதபத்ரம் நயதா பகவதா நர்த்தம் நயதா தைஸ்தைஹி அசங்கேஹி சாந்தோதிதவைஹி துவாம் அருகதா அது பகவதா. அதே இன்னொரு விசேஷம் காந்தேனன்றதுக்கு விசேஷம் அதெல்லாம் அன்யோன்யாத் காந்தேன அருகதா காந்தேன சக அப்படின்னு அர்த்தம். அன்யோன்யாத்வைத நிஷ்டா கணரச கஹனான் போகான் பத்னாசி அப்படி அன்பையும் சொல்றோம். இன்னொருத்தரோ சொல்றேன் அன்பயத்தை அர்த்தத்தையும் சொல்லிட்டு மறுபடியும் அன்பையும் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் சாந்தோதித்தாக்கு போயிடுறேன். ஏன்னா இது இது வந்து ஒரு மாதிரி அன்பயம் வர்றதுக்காக ஒரு தடவை அர்த்தம் சொல்றேன், மறுபடியும் நம்ம விவக்ஷிதமான முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம். அப்ப ஹே தேவி, அதாவது இந்த லீலைகளை பண்ணுபவளே, லோகத்தை படைத்தல் அழித்தல் காத்தல்ன்ற லீலைகளை புரிபவளேனே அர்த்தம். என பெருமாளுக்கு என்னெல்லாம் சாமர்த்தியம் உண்டோ அவ்வளவு சாமர்த்தியம் தாயாருக்கும் உண்டு அப்படின்னு தான் நம்ம ஒத்துருக்கோம். தேவி தத்ர அந்த திருமாமணி மண்டபத்தில் அப்படின்னு தத்ரனாலே அந்த த்ரல் பிரத்தியம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு வந்து எங்குன்னு கேட்டா அதுக்கு தான் பதில் சொல்ற சாமர்த்தியம் இருக்கு. கஹா வேர் அப்படி அந்த திருமா முன் ஸ்லோகத்துல சொன்னத பராமர்சம் பண்றது தத்ரன்றதுனால அங்குன்னு அர்த்தம். தேர் அப்படின்னா அர்த்தம் வேர்னு கேட்டா இன் ப்ரீவியஸ் ஸ்லோகா வி ஹவ் செட் தேர்னு அர்த்தம். இது ப்ரோனவுன் மாதிரி வரும் தத்ரெல்லாம். தத்ர தேர் கீழே கூறிய திருமாமணி மண்டபத்தில் அப்படின்னு அர்த்தம் எழுதணும். அதாவது மின் ஸ்லோகத்துல திருமாமணி மண்டபத்தை பத்தி பேசியிருக்கிறதுனால தத்ரன்னு சொல்றேன். ஸ்ரக்ஸ்பர்ஷகந்தம் ஸ்ரக்ஸ்பர்ஷகந்தத்தோட அந்த அதாவது அனந்த போகம்ன்றதுக்கு இதெல்லாம் விசேஷம். தத்ர ஸ்ரக்ஸ்பர்ஷகந்தம் அனந்த போகம், அதாவது ஒரு மாலையினுடைய மென்மையான ஸ்பர்ஷம் போன்ற ஸ்பர்ஷத்தையும் அதுல இருக்கிற நறுமணம் போன்ற நறுமணத்தையும் உடையதான திருவுடம்பை உடைய அப்படின்னு அர்த்தம். யாருடைய திருவுடம்புன்னு
அனந்த போகம் ஆதிசேஷனுடைய அந்த திருவிடம்பு அப்படின்னு அர்த்தம். சோ ஆதிசேஷனுடைய திருவிடம்பு எப்படி இருக்குன்னா சிரஸ்பர்ஷ கண்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம சிரக்குனா மாலை, மாலையினுடைய ஸ்பர்ஷம் என்ன, மாலையினுடைய சுகந்தம் என்ன, மாலையினுடைய ஃப்ரெஷ்னஸ் என்ன, அதெல்லாம் ஏதாவது இல்லைன்னா சாதாரணமா ஒரு அனிமல்ஸோட இருக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் என்ன, அனிமலையே ஒரு வாகனமா வச்சுட்டு அது நாத்தநாராதா சுவாமி அப்படின்லாம் யாருன்னா கேட்டுருப்பா இல்லையா, அதெல்லாம் சான்ஸே இல்லை. திவ்ய நித்திய சூரிகள் அவா, நித்திய சூரியர்களுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. நித்திய சூரியர்கள் என்ன, மனுஷால் மாதிரியோ இல்ல மற்ற விலங்குகள் மாதிரியோ அந்த பிரகிருதி மண்டலத்துல இருந்து இந்த பிரகிருதி சம்பந்தத்தோட என்ன நோய்வாய்ப்படுபவர்களாகவும் இல்ல பசி பிணி மூப்பு துன்பம் இதெல்லாம் இருக்கிறவர்களாக அமைவதில்லையே. அதனால பசி இருந்தா சாப்பிடுறோம், சாப்பிட்டாக்கா நம்மள்கிட்ட துர்கந்தங்கள் வருது. அந்த மாதிரி சான்ஸே இல்லாததுனால பசியே இல்லாத இடம் அது. அதுல எதுவும் எதுவும் யாரும் எதுவும் எல்லாரும் நித்திய திருப்தாளா இருக்கிற இடம் அது. அதுல ஸ்புரதுபரி பனாரத்ன ரோச்சிகி, மேலே விளங்குகின்ற அற்புதமான படங்களில் உள்ள ரத்னங்களினுடைய தேஜஸ் தத்ரஸ்பர்ஷகந்தம் போகம். அதே மாதிரி இந்த அந்த திருமேனிக்கு மேல ஒளி, ஒளியுடன் கூடியதான விதானத்தை உடையதான ஸ்புரதுபதி பனாரத்ன ரோச்சரி விதானம் அந்த அனந்த போகம், அனந்த போகம் அதை தன்னுடைய சரீரத்தை அவர் விஸ்தாரம் பண்ணிட்டு இருக்கார். ததுபரி விஸ்வம், அதுக்கு மேல என்னடா இருக்குன்னா ஆச்சரியமான நம்ம மனசை டச் பண்ணக்கூடியதான பெருமாள். அது எப்படி பெருமாள் எழுந்திருக்காருன்றத சொல்றதுக்கு தான் இந்த சாந்தோதிதன்ற சப்தம் வந்தது. ததுபரி விஸ்வம் ஏகாதபத்ரம் நயதா, அதன் மேல் வீற்றிருந்து அந்த ஆதிசேஷனுடைய விஸ்தீர்ணமான திருமேனியில், விரித்த திருமேனியில் தான் உபரி இருந்து கொண்டு விஸ்வம் ஏகாதபத்ரம் இந்த உலகத்தை ஒரே குடையின் கீழ், ஒற்றை குடையின் கீழ் கொண்டு வந்த வந்து அதை நடத்துகிறவரான பெருமாள், நயதா ஒரே குடையின் கீழ் வருவதாக கொண்டு வந்து நடத்துபவர் அப்படின்னு அர்த்தம். நயதா நய, நீ நயன்ற தாத்து, நீ நயன்றத பிரிங்கிங் அண்டர் த கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ ஆபரேட்டிங் த சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம். இது எவ்வளவு பெரிய காரியம் அது. விஸ்வம் ஏகாதபத்ரம் நயதா, ஒரு ஆதபத்திரத்தின் கீழ், ஒரு ஒரு வெண்கொற்றை குடையின் கீழ் கொண்டு வந்து விட்டு அதை நடத்துபவரான அவரால், அவருடன் கூட நடத்தும் நயதான்ல அவருடன் கூட நடத்தும், அவருடன் கூட என்ன போகான் பத்னாசின்னு தாயார சொல்ல போற. இப்ப அது ஒன்று இல்லாம இன்னொரு அப்ஜெக்டிவ் கொடுக்குறார் அந்த நயதான்றது பெருமாளுக்கு, அவருடன் கூட இன்னும் எவருடன் கூட அப்படின்னா இன்னும் எப்படிப்பட்ட விசேஷன விசிஷ்டரான பெருமாளுடன் கேட்ட, அசங்கேகி சாந்தோதித விபவைகி, எண்ணற்ற சாந்தோதித்தம் என்ற நிலையில இருக்கக்கூடிய தன்னுடைய வைபவத்துடன், எண்ணற்ற வைபவத்துடன், துவாம் அருகதா, உன்னை உனக்கு தகுதியானவராக, உனக்கேற்றவராக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடன் கூட காந்தேன சக. சோ இதுல எப்படி விசேஷ விசேஷ பாவங்கள்னு புரிஞ்சுக்கணும்னா அந்த அனந்த போகம்ன்றதுக்கு ஒரு ரெண்டு விசேஷம் இருக்கு, அந்த காந்தேனன்றதுக்கு ரெண்டு விசேஷம் இருக்கு. சோ இத நன்னா புரிஞ்சுக்கோ, இந்த ஸ்லோகத்துல அன்மையும் புரியலன்னு சொன்னதுனால நான் என்ன கொஞ்சம் சிரமப்படுறேன். நான் முதல்ல சிரமப்பட்டேன் மனசால என்னடா அது புரியற மாதிரி சொல்லலையேன்னு, அப்புறம் இப்ப மறுபடியும் பரிசிரமப்படுறேன் என்னன்னா அதை சொல்றதுக்கு ஒரு பிரயத்தனப்படுறேன்ற அர்த்தத்துல சொல்றேன். ஏன்னா முதல்ல சிரமப்பட்டேன், அப்புறமும் சொல்லணும்னு ஒரு ஒரு பிரயத்தனப்படுறேன் அர்த்தம். தேவி தத்ர ஸ்ரக்ஸ் தேவின்னு சம்போதனம், தத்ர அப்படின்றது தனி பதமாயிடுச்சு, இப்போதுல ஆரம்பிச்சு அனந்த போகம்க்கு விசேஷம், ஸ்ரக்ஸ்பர்ஷகந்தம் அனந்த போகம், ஸ்ரதுபரி பனாரத்னரோச்சிஹி விதானம் அனந்த போகம். எந்த ஒரு அனந்தனான அந்த போகம் அது அவருடைய சரீரத்திற்கு மேல், திவ்ய திருமேனியின் மேல் உயர்ந்த ரத்னங்களாலான பிரகாசமானது மின்னுகிறதோ அப்படிப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அடே யாரு, ஓகே யாரும் நடுவில் பேசுற மாதிரி இருந்து, உபரி பனாரத்ன ரோச்சிஹி விதானம் அனந்த போகம், அதுவரையில் ஒரு விசேஷண விசேஷ பாவங்கள் வந்ததுன்னாக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த போகத்தை விஸ்தீரிய விஸ்தாரம் பண்ணி என்ன அந்த திருவிடம்பை விரித்து இருக்க, ததுபரி அதற்கு மேலே எல்லா லோகத்தையும் காப்பாற்றுகின்ற பகவானால், விஸ்வம் ஏகாதபத்ரம் நயதா, உலகை ஒற்றை குடைக்கு கொண்டு வந்த நித்தியலோகம் அந்த மாதிரியான
லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்தையும் ஒரு கொற்றை கொடையின் கீழ் கொண்டு வந்தவரான பெருமாளால் பெருமாளுடன் என்ன இந்த திருத்தியைக்கு ஆளும் உண்டு ஓடு உடனும் உண்டு அவரோடு அவருடன் அப்படின்ற அர்த்தத்துலதான் இந்த இடத்துல திருத்தியா விபூதி வந்திருக்கு. மறந்து போய் அதை நயத்தான்றதுக்கு அப்படி சொல்லிடுறேன். சோ நயத்தா அவருடன் அசஞ்சேகி சாந்தோதித விபவைஹி துவாம் அரிஹதான் இன்னொரு விசேஷம் அதே காந்தேனக்கு ஒண்ணு வந்து தகுபதி விஸ்வம் ஏகாத்த பத்திரம் நயதா தைத்தைஹி அசஞ்சேகி சாந்தோதித விபவைஹி துவாம் அரிஹதா அந்தந்த அற்புதமான சாந்தோதித்தம் என்ற தசையில் சொல்லக்கூடியதான வைபவங்களால் உன்னை உனக்கு தகுந்தவராக இருக்கக்கூடிய காந்தேன அங்க வந்து பெருமாளை சொல்லச்ச உனக்கேற்கும் கோலமலைப்பாவைக்கும் சொல்றார். இப்ப அதே இதுல தாயாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால பெட்டர் உனக்கேத்த பெருமாள் அப்படின்னு சொல்றார். சாதாரணமா கல்யாணம் ரெண்டு பேர் வசந்த தம்பதிகளுக்குள்ள கல்யாணம் ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, ஆஹா உனக்கேத்த பொண்ணுபா நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கப்பான்னு இங்க போய் சொல்லிட்டு அங்க போய் பொண்ணு கொண்டியும் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்குமா நல்ல ஆத்துக்கார கிடைச்சா அப்படின்னு அங்கேயும் போய் சொல்லிட்டு போயிடும். ரெண்டு இடத்துலயும் போய் சொல்லிட்டு போயிடுவா, இல்லைன்னா மாத்தி இங்கேயும் சொல்லிட்டு போயிடுவா. ஏன்னா இங்க வந்து பொண்ணுண்ட வந்து உனக்கு உனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்பா உன்னை பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு அங்க போய் சொல்லிட்டு போயிடுவோம். இப்படிலாம் லோகத்துல விளையாடுவா பாருங்க, அந்த மாதிரி விளையாட்டுலாம் இங்க சான்ஸே இல்ல. ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கா, அவ ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கா, வேற யாரும் இல்லை. அதனால இவா நடுவுல ப்ராப்ளம் வர்றதுக்கே சான்ஸ் இல்லை. அதுக்குள்ளயும் நல்ல அந்யோன்ய ஒற்றுமை எல்லாம் ஏற்பட்டுருக்குன்னு வச்சுங்கோ, அப்புறம் மாமனார் மாமியார் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா பாருங்க ஒவ்வொருத்தரா, சில சில ஆண்கள் எல்லாரும் ஆங்கிலையும் கிடையாது, அவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாவம் இவா முதல்ல இருந்தே லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தவா எல்லாம் எப்படி இருக்கும். அந்த மாதிரியா பெருமாளும் தாயாரும் ஏற்கனவே ஒற்றுமையா இருக்கிறவா, அதனால அவ நடுவுல யாராலும் நித்தியாளா முக்தாளா யாரும் ஒன்றும் கிரியேட் பண்ணவே முடியாது. இல்லைன்னாக்கா எல்லா இடத்துலயும் பாலிடிக்ஸ் இருந்திருக்குமோ தெரியாது. எங்கேயும் பாலிடிக்ஸ் இல்லாத இடம் நித்திய அந்த அந்த நித்தியால் இருக்கிற இடம், சாத்தியால் இருக்கிற இடம். ஆனா அருகதா காந்தேன சாந்தோதித விபவைஹி துவாம் அருகதா, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் இடமே இல்லாத இடம், அப்பேற்பட்ட உயர்ந்த இடம். அங்க ஏன்னாக்க பெருமாளுடைய வைபவமே அவ்வளவு பெருசு. ஏன்னா அந்த வைபவத்தை பார்த்தாலே எல்லாரும் வாய்மூண்டு இருக்கணுமே தவிர, அதான் வம்பளக்கிறவங்க கூட என்ன பண்ணுவான், அவன் சௌக்கியமா இருக்கான்னு நினைச்சா விட்டுருவான். அதுக்கப்புறம் என்னது அவனை வம்பளத்து நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு விட்டுருவான். அவங்கனக முன்னேறாத மனுஷனா இருந்தான்னா அவனை சொல்லிட்டே இருந்து ஒரு மாதிரி மட்டமாக்கிடுவான். ஆனா அவளுடைய வைபவத்தை பார்த்துட்டு யாராலும் ஒன்னும் பேசவே முடியாது இல்லையா. அந்த மாதிரி துவாமரிசத்தா விஸ்வம் ஏகாதபத்திரம் நயதா தைஸ்தைஹி அசங்கேஹி சாந்தோதித விபவைஹி சாந்தோதித்தம் என்ற நிலையில் உள்ள வைபவங்களால் துவாம் அருகதா உனக்கு ஏற்ற அவருடன் அந்த பெருமாளுடன் அந்யோன்யாத்வைத நிஷ்டாகனரசகனான் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்தே இருக்கிறது என்ற ஒரு நிலைமை அந்த அந்த ஸ்திதி. எப்படி சேர்ந்து இருக்கிறதுன்னா நீரும் பாலும் எப்படி சேர்ந்திருக்குமோ அந்த மாதிரி, அந்த மாதிரி தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் மாதிரியாக ஒத்து இருக்கிறது. கனரச கனான் நெருக்கமான ஒரு கனரசம், கனரசம் பொருந்திய, அதாவது என்னன்னாக்க அந்த அவர்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஸ்நேகமானது அவ்வளவு கனமானது, நிபிடமானது, நிபிடமான அந்த சிருங்கார ரசத்துடன் கூடியது. தெய்வீகமான சிருங்காரம், இந்த லோகத்துல இருக்கிற சிருங்காரம் மாதிரியான சிருங்காரம் கிடையாது. இதெல்லாம் என்ன லோகத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுட்டோம்னா எல்லாமே தப்பா இருது. இது பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்கு, பிரகிருதி சம்பந்தம் இல்லாத இடத்துல அவளுடைய சம்பந்தமானது எப்படி இருக்கும்னு யாராலையும் ஊகிக்கவே முடியாது. அதனால இதெல்லாம் கண்ணா பண்ணான்னு ஊகிச்சிடக்கூடாது. கணரச கஹனான் நெருக்கமான ஒரு அவர்களுடைய சுவையினால் கஹனான் ஃபில்டு வித் அப்படிப்பட்ட போகான் போகங்களை பத்னாசி தாய பெருமாளுக்கு நீர் கொடுக்கிறீர், பெருமாள் உமக்கு கொடுக்கிறார் அந்த மாதிரி ஒரு போகங்களை அப்படின்றதா போகான் பத்னாசி என்ன போகங்களை நீயே இணைக்கிறாய் என்று தாயார் வந்து பெருமாளுக்காக எவ்வளவு விதமான கைங்கரியங்களை கால் பிடிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிட்டு அது ஒரு அந்யோன்ய அத்வைத்தம் என்று சொல்லக்கூடிய அந்யோன்ய அத்வைதம், அவர் இவரை பிரிஞ்சு இல்லாத நிலை, இவர் இவள் அவரை பிரிஞ்சு இல்லாத நிலை என்ற அந்யோன்ய அத்வைத்தம், அந்த மாதிரி ஒரு நிஷ்டையில
போகான் பத்னாசி என்பதாக இந்த ஸ்லோகத்துல அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சோ இப்ப மறுபடியும் என்ன சொல்லணும்னா, இது அன்வைத்த ஒரு தடவை சொல்றேன். தேவி தத்ர ஸ்பர்ஷகந்தம் அனந்த போகம் ஸ்புரதுபரி பணாரத்னரோ சிறுவிதானம் அனந்த போகம் விஸ்தீரிய ததுபரி விஸ்வம் ஏகாதபத்திரம் நயதா காந்தேன தைசைரசஞ்சைஹி சாந்தோதித்த விபவைஹி துவாம் அருகதா காந்தேன அந்யோன்யாத்வைத நிஷ்டா கணரச கஹனான் போகான் பத்னாசி. அப்படி அன்வயம் சொல்லும். இப்ப பூமாமிக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கா ஸ்லோகத்துல? இல்ல அடியன், கரெக்டா இருக்கு, அன்வயம் கரெக்டா புரிஞ்சுது. ஆமா ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதடி, நீங்க கேட்டதுக்கு சந்தோஷம். ஏன்னா அது கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டேன்னா எங்க புரியலையோ அங்க நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்ப இந்த சாந்தோதித அப்படின்ற விஷயத்த விஸ்தாரிக்கலாம். அன்னைக்கே அடி என் கொஞ்சம் கொஞ்சமா விஞ்ஞாபிச்சிருந்தேன். இந்த சாந்தோதிதம் என்பதானது அது சாந்தோதித குண விபவைஹி என்று சொல்ற சாந்தோ தைஸ்தைஹி தைஸ்தைஹி காந்தேன சாந்தோதித குண விபவைஹி துவாம் அருகதா துவாம் அருகதா காந்தேன நம்ம இப்ப பார்த்தோம். அந்த சாந்தோதித்தம்ன்ற நிலையில இருக்கிற வைபவங்களுக்கு ஏற்ற வைபவங்களை உடையவளான தாயாரால், தாயார் இருக்காளே அவள் அந்த பெருமாளுடன் துவாமருகதா உனக்கு ஏற்றவர் அவள். எப்படான்னா அந்த சாந்தோதித்த வைபவங்களை உடன் கூடிய அந்த நிலையில உமக்கு ஏற்றவர் அவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சாதாரணமா பையன் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு போயிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு. ஆனா கல்யாணம்னா அன்னைக்கு பிரமாதமா என்ன 12 திருமணம் நிட்டுண்டு வேஷ்டி உடுத்திண்டு இல்லாத குடுமையெல்லாம் கூட அன்னைக்கு கொஞ்சம் குடுமை கட்டிண்டு ஒண்ணு. ஏன்னா முன்னையே அப்பா சொல்லிடுவார், வைதிகால ஆங்கல்ல குடுமி வச்சுக்காத பையனா இருந்துன்னா அத குடுமையை வச்சு பிரமாதமா ஸ்ரீகையெல்லாம் வச்சுண்டு அதனால ஒரு குடுமி கட்டிண்டு ஒரு 6 மாசமா வளர்த்து அதெல்லாம் பண்ணுவா பாருங்க. இந்த காலத்துல அப்படிதான் இந்த வைதிகால ஆங்கிலேயே சில பசங்க வந்து கிராப் வச்சுன்றதுகள், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு ஒரு 6 மாசத்துல இருந்து பெருசா நீட்டா வளர்த்துருங்கள். வளர்த்துட்டு கல்யாணத்தன்னைக்கு சவரம் பண்ணிக்கிச்சு கரெக்டா வைதிக பையன் மாதிரி வந்து உட்காந்துடும். எல்லாம் நடக்கிறது இப்ப அது மாதிரி எல்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி துவாம் அருகதா அந்த தசையில என்னடா இன்னும் விசேஷமா அவள் தாயாருக்கு ஏத்த மாதிரி இருக்காருன்னு தாத்பரியம். மற்ற அவதார ஸ்தலங்கள்ல அவதாராதி இதுல கூட ஒரே அதுக்கேற்ற மாதிரி இருக்கா இருந்தா கூட அவதார தசைய காட்டிலும் இன்னும் அந்த சாந்தோதித்த தசையில இன்னும் விசேஷம் அது. ஏன்னா மாப்பிள்ள கோலத்துல அது பார்க்கலாம் அப்போ. ஏன்னா மற்ற சமயத்துல எல்லாம் மாப்பிள்ள கோலத்திலேயே பாக்குறோம் பெருமாளை. அந்த சாந்தோதித்த தசையில நித்தியர்களும் முக்தர்களும் மட்டும் அனுபவிக்க கூடியதான ஒரு பிரமாதமான ஒரு திவ்ய திருமேனி. அதே மாதிரி தாயாரும் தன்னுடைய வைபவத்துல குறைவில்லாத வைபவத்துடன் தானும் விளங்க அந்த பெருமாள் தாயாருக்கு ஏத்த மாதிரி பெருமாள் இருக்கேன். அப்ப இவர் தான் நம்மளுக்கு ஏற்றவர் அப்படின்றத கரெக்டான புரிஞ்சுட்டு இருக்கின்ற சமயம் எத்தனையோ சமயங்கள்ல புரிஞ்சுட்டு இருக்கா. அப்ப இன்னும் விசேஷமா ஆஹா இப்படின்னா இருக்கணும் அவர் அப்படின்னு அவள் நினைக்க, அப்படியா இப்படிதானா இருக்கணும் தாயார்னு அவள் நினைக்க, அவ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற நிலையை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிற. அப்ப அந்த சாந்தோதித்தம்ன்ற தசை என்ன அப்படின்னா தாயாருக்கும் அந்த தசை உண்டு சாந்தோதித்தம்ன்ற ஸ்திதி, பெருமாளுக்கும் அந்த சாந்தோதித்தம்ன்ற தசை உண்டு. அதனாலதான் என்ன பண்றார், சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எத் பிரம்ம ரூபம் ஹரேர் முகூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் எத் அத்தியத்புதம் யான்யன்யானி யசாசுகம் விஹரதோ நாமானி ரூபானி தான் ஞாகுஸ்வைர் அனுரூப ரூப விபவைர் காடோபகூடானி தே என்ற ஸ்லோகத்துல இதேதான் விஷயம். சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எத் பிரம்ம ரூபம் ஹரேஹே, பெருமாளுடைய எந்த ஒரு சாந்தோதித்த தசையில ஒரு ஸ்வரூபம் உண்டோ முகூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் எத் அத்தியத்புதம், இன்னும் எத்தனையோ சுரூபங்கள் இருக்கு பெருமாளுக்கு அதை காட்டிலும் வசந்ததா நித்தியோதித்தம்ன்றதாக. அந்த நித்தியோதித்த தசையை தான் இந்த இடத்துல முகூர்த்தம் ததோபி தத் பிரியதரம் ரூபம்ன்றதா நித்தியோதித்தத்தை சொல்றார் அப்படின்லாம் அந்த இடத்துல வியாக்கியானங்கள் அந்த சத்துஸ்லோகி பாஷ்யத்திலையும் சுவாமி தேசிகன் இத்தனை வியாக்கியானங்கள்லாம் இதனுடைய விஷயங்கள் எல்லாம் பண்றார். இப்ப அந்த சாந்தோதித்த தசைனா என்ன அப்படின்ட்டு அந்த வரதராஜ பஞ்சாசத் ஸ்லோகத்துல காமிச்சதை நம்ம பார்த்தோம். இது வந்து எல்லாரும் எல்லா இடத்துலையும் வர்ணிக்காத விஷயங்கள், ஏதோ சில இடங்கள்ல மட்டும்தான் ஆச்சாரியால் இந்த தசையை பத்தி சாதிக்கிறார்.
சஞ்சிந்தயந்தி அகில ஹேய விபக்ஷ பூதம் சாந்தோதிதம் சமவதா ஹதயேன தன்யாஹ நித்யம் பரம் வரத சர்வகதம் சுசூக்ஷ்மம் நிஸ்பந்த நந்ததுமயம் நந்ததுமயம் பவத ஸ்வரூபம் அகில ஹேய விபக்ஷ பூதம் அட ஹேய குணங்களுக்கு பிரதிபட்டமானது ஹேய குணங்கள் இல்லாதது அகில ஹேயத்துக்கு விபக்ஷ பூதம் எதிர்த்தட்டில் இருப்பது ஹேய குணங்கள் அவனா தியாஜ்யமான குணங்கள் நம்மள்ட இருக்கிறதெல்லாம் நிறைய ஹேய குணங்கள் இருக்கு கெட்ட குணங்கள் இருக்கு அதெல்லாம் விட வேண்டியவைகள் விட வேண்டிய குணங்களுக்கு எதிர்த்தட்டானது அவனா அர்த்தம் கல்யாண குணங்களை உடையது அந்த அகில ஹேய விபக்ஷ பூதம் சாந்தோதிதம் சாந்தோதிதம் என்ற அந்த ஸ்திதி அதை அந்த சாந்தோதித்தம் தசையில இருக்க பெருமாளுடைய அந்த வைபவத்தை சமவதாகிருதையேன சமப்பிரதானாலான சாந்தமே பிரதானமாக உடையவர்களான அந்த தன்யர்கள் தன்னுடைய ஹிருதயத்தினால் சஞ்சிந்தயந்தி சிந்தனம் செய்கிறார்கள் அது எப்படி சிந்தனம் செய்கிறார்கள்னா நித்தியமாகவும் உத்கிருஷ்டமாகவும் சர்வகதமாகவும் சுசூக்மமாகவும் அத்தியதிக சட்டிலாகவும் சட்டில் தான் சூக்மம் சட்டிலாகவும் நிஸ்பந்த நந்ததுமயம் ஒரு அசைவற்ற ஆனந்தத்துடன் கூடியதாகவும் பவதா சுரூபமுடைய சுரூபத்தை சமவதாக தன்யர்கள் சாந்தியை சாந்தமான ஹிருதயத்துடன் தன்யர்களான பல கோடி வருஷங்கள்ல தபஸ் பண்ணி அதே உத்தேசியமாக பகவானை சாந்தோதிசையில் காண வேண்டும் என்று அதற்கேற்ற தபசுகளை அதற்கேற்ற தபோபலத்தை உடையவர்களான தன்யர்கள் சஞ்சிந்தயந்தி சிந்திக்கிறார்கள் மற்றவர்களால சிந்திக்க முடியாது அதை எத்தனையோ கோட்டி ஜென்மத்துல நம்ம பகவானுக்காக ஒரு 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 அவரை அடையணும் அவரை அடையணும்ன்ற ஒரு எண்ணத்தோடையே ஜென்மம் எடுத்திருந்தோம்னால் எத்தனையோ ஜென்மங்களை அதே மாதிரியே எடுத்திருந்தோம்னால் ஒரு ஒரு ஜென்மம் ஒவ்வொன்னா இருந்ததுன்னா கிடையாது சமவதாகதையேன தன்யாஹா தன்யர்கள் சஞ்சிந்தயந்தி சிந்திக்கிறார்கள் அந்த சுரூபம் எப்படிதான் இருக்கும்னா அது சர்வகதம் என எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது இப்ப என்ன நம்ம ஒரு ஹிருதய மண்டல ஹிருதய குகைக்கு உள்ள பெருமாளை சேவிக்கணும்னு சில வித்தியைகள் சொல்றது பரிச்சின்ன சுரூபத்தோட சூரியாந்தர்வர்த்தியாக சில சுரூபத்தை சொல்றது இப்படிலாம் சுரூபங்களை சொல்ற இடத்துல இந்த சுரூபத்தை எப்படா தியானம் பண்ணணும்னா சர்வகதமாக தியானம் பண்ணணும் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது அது நித்தியமானது அது சுசூக்மானது பார்க்க முடியாதது நிஸ்பந்தன அசைவற்ற ஆனந்தத்தை உடையது எப்படி ஒரு ஒரு யதா தீ அதுதான் சொன்னேன் யதா தீபோ நிவாதஸ்தா நீங்கதே சோபமாஸ்பிருகான்னு கீதையில ஒரு காற்றில்லாத இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கானது எப்படி அதனுடைய ஜுவாலையானது அசங்காமல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் மனசு ஏன்னா அப்பதான் அந்த பெருமாளை பார்க்க முடியும் இல்லையா என்ன அததான் இங்க நிஸ்பந்தனந்த துமயம் அசைவற்ற ஆனந்தத்தை உடையது அது அப்படியாக அவரை அந்த பெருமாளை பார்க்கிறார்கள் என்று வரதராஜ பஞ்சாசத்துல சாதிச்சார் இதுல சாந்தோதித்தம் நித்தியோதித்தம்னு ரெண்டு விஷயம் உண்டு அதுல இது சாந்தோதித்த தசை அது பெருமாளிடத்திலேயே சாந்தோதிதா நித்தியோதிதாதி விபாகங்கள் உண்டுன்றதாக நியாயதாஞ்சனத்துல சாதிக்கிறார் ஆனா இது உபனிஷத் பாஷ்யக்காரர் ரங்கராமானுஜ சுவாமி வியாக்கியானம் பண்ற இடத்துல நித்யோதிதான் சம்பபூவ நித்யோதிதாத்து சம்பபூவ ததா சாந்தோதிதோஹரிஹி என்று நித்யோதிதம் தசையிலிருந்து சாந்தோதித தசையை அடைகிறார் பெருமாள் என்று நித்யோதித்த தசைன்றது முக்த பிராபியமா முக்தால் அதை நித்யால் மட்டும் அனுபவிக்க கூடியதான ஒரு தசை அது நித்யோதித்தம் என்ற தசை எப்பவுமே அது அவர்களுக்காக விளங்கி கொண்டே இருக்கும் ஒரு ஸ்திதி அந்த பெருமாளுடைய அந்த சொரூபமானது எப்பவும் தெரிஞ்சுட்டே இருக்கும் அது அதுல இருந்து இந்த சாந்தோதித்தம்ன்ற தசையானது வந்ததுன்னு சாதிக்கிற இத்தியாத்யுக்த பிரகாரேன முக்தானுபாவிய நித்யோதித்த சம்யக வாசுதேவோத்பன்னா சாந்தோதித்த சம்யகா வியூகத்ரய ஹேத்து பூதோ வாசுதேவா அந்த வாசுதேவ சம்யக வாசுதேவ வாசுதேவோத்பன்னா வாசுதேவனிடத்திலிருந்து உண்டானவர் தான் இந்த சாந்தோதித்தம் என்ற சம்யை உடையவரான வியூகத்ரய ஹேத்து பூதா அதாவது சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்ற வியூகத்ரயத்துக்கு காரணமான இன்னொரு வாசுதேவர் அவர் தான் சாந்தோதித்தர் அதாவது பரவாசுதேவனத்திலிருந்து உண்டான இன்னொரு வாசுதேவ மூர்த்தி பாஞ்சராத்திர ஆகமத்தெல்லாம் மனசுல வச்சுன்னு சாதிக்கிறார்
நித்யோதிதா சம்பபூவ ததா சாந்தோதிதோ ஹரிஹி. நித்யோதிதத்துல இருந்து சாந்தோதிதம் என்ற இது வந்து வருது, அது பரவாசுதேவ மூர்த்தி நித்யோதிதம். அப்புறம் சாந்தோதிதம்ன்றது இந்த வியூகத்ரயம், சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த என்ற வியூகத்ரயம், அதுக்குதான் சாந்தோதிதம்ன்ற தசைன்னு அவர் வியாக்கியானத்துல சாதிக்கிறார். நித்யோதிதம்னா என்னன்னா எப்பவும் மாறாத ஒரே மாதிரியா இருக்கிற திருமேனி நித்யோதிதம். ஆனால் இந்த அது யாருக்குடாக்க, இந்த சம்சாரத்தை தாண்டி பரமபதத்துல இருக்கிறவாளுக்கு அஸ்பிருஷ்ட சம்சார கந்தரா இருக்கிறவாளுக்குன்னு அர்த்தம். இருக்கிற நித்தியர்கள் இருக்காளே அவர்கள் அந்த அவர்கள் அனுபவிப்பதுதான் இந்த நித்யோதிதம்ன்ற திருமேனி. அது பரவாசுதேவனுடைய சொரூபம். அதுக்கப்புறம் வியூக வாசுதேவன்ற சொரூபம் தான் இந்த சாந்தோதிதம் என்று திவ்யாத்ம ஸ்வரூபமே நித்யோதிதம் சாந்தோதிதம்னு ரெண்டா இருக்கிறதா இன்னும் சில பேர் சொல்றா. அது அந்த 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 முதல்ல சொன்ன அந்த பரவாசுதேவருடைய திருமேனியே நித்யோதிதம் சாந்தோதிதம்னு ரெண்டு நிலையில அடையிறதுன்னு இன்னும் சில பேர் சொல்றா. விஷ்ணு புராணம் என்ன சொல்றதுன்னா சாலங்கனோ மகோயோகா சபீஜோ எத்திர சம்ஸ்திதே மனசு அவ்யாஹாத்தே சம்யக்யுஞ்சதாம் ஜாயத்தே முனை என்று முதல்ல வந்து சாலம்பன யோகத்தை சொல்றது. சாலம்பன யோகம் நிராலம்பன யோகம் நிர்பீஜ யோகம்னு அதை இன்னொரு சப்தத்தினாலையும் சொல்றான். இப்ப ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால வேற காரணத்துக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அது அங்கேயும் இந்த விஷயம் சொல்றது புரியுது. சாலம்பனமான யோகத்தை சொல்றச்ச சபீஜ யோகம்னு பேர் அதுக்கு. நிராலம்பன யோகம்னு ஒண்ணு இருக்கு, அது நிர்பீஜ யோகம்னு. இந்த ரெண்டுத்த பத்தியும் விஷ்ணு புராணம் தெளிவா சொல்றது. அததான் என்ன பண்ணார் சுவாமி தேசிகன் கூட சரணாகதி தீபிகையில சொல்லச்ச பத்மாபிராம வதனேக்ஷண பாணிபாதம் திவ்யாயுதாபரணமால்ய விலேபனம் துவாம் யோகேன நாத சுபமாசிரயமாத்மவந்தஹ சாலம்பனேன பரிசிந்தேன யாந்தி திருப்திம் என்பதாக அந்த சாலம்பன யோகத்தை இங்க வர்ணிக்கிறார் சரணாகதி தீபிகையில. அப்புறம் வந்து இந்த மானாதிலங்கி சுகபோத மகாம்புராசவுன்னு அடுத்த ஸ்லோகமே 22க்கு அப்புறம் 23வது ஸ்லோகம் அது. அதுல என்ன பண்றார் மானாதி லங்கி சுகபோத மகாம்புராசௌ மக்னாஹா த்ரிசீமரஹிதே பவத ஸ்வரூபே தாபத்ரயேன விகதிம் நபஜந்தி சந்தஹ சம்சார கர்மஜனிதேன சமாதிமந்தஹ. பரமாத்மாவுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அதையே மின் ஸ்லோகத்துல அந்த யோகினஸ்தம் பிரபசந்தி பகவந்தம் சனாதனம்ன்றதாக சனாதன அதாவது சனத்சுஜாதர் காட்டின வழி அந்த வழியை தான் முதல் ஸ்லோகத்திலையும் சாதிச்சார். ரெண்டாவது அதனுடைய விளக்கமாக இந்த 23வது சரணாகதி தீபிகைன்றது நம்ம ஸ்தோத்திர பாடமெல்லாம் நுற்று பண்றதுல பண்ணிடுறோம். ஆனா உள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா எண்ட்லெஸ்ஸான விஷயங்கள். சரணாகதி தீபிகை நிறைய பசங்க நுற்று பண்ணி ஒப்பிக்கிறா. ஆனா சரணாகதி தீபிகைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தாதான் ஸ்லோகத்தோடயே திருப்தி ஆயிடுறா. அந்த ஸ்லோகத்துக்கு மேல அதனுடைய அர்த்தம் பார்க்கணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு வரல. முகுந்தாச்சார் சொன்னாதான் பாப்பா போல இருக்கு. அது முகுந்தாச்சார் சுவாமி என்ன சொல்றாரோ அதோட நிறுத்தி விட்டுருவா. ஏதாவது நிறைய அர்த்தம் சொல்லலாமேன்னு பார்த்தா வேண்டாம் சுவாமி எங்களுக்கு ஸ்லோகமே போறோன்ற. அதுவும் முகுந்தாச்சார் சுவாமி சொன்னாதான் மற்ற ஸ்லோகத்துக்கு அர்த்தமே கேட்பா போல இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சர்வசக்தி மகோ விஷ்ணுஹும் ஸ்வரூபம் பிரம்மணஹா அபரம் நிர்வியாபாரம் அநாச்சியம் வியாப்தி மாத்திரம் அனுபவம்ன்றதாக ஆரம்பிச்சு பராசரர் விஷ்ணு புராணத்துல தஜானம் பிரம்ம சங்கீதம் விஷ்ணோ ஜானமயசியோக்தம் தஜானம் பிரம்ம சங்கீதம்ன்றதாக இதே சாலம்பன யோகத்தெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நிராலம்பன யோகத்தையும் சொல்ல போற. அந்த நிராலம்பன யோகம்ன்றது என்னதுன்னா அதுதான் இந்த பிரசாந்தமான இந்த சாந்தோதிதம்ன்ற தசை. பிரசாந்த அனந்த ஆத்மானுபவ மகானந்த மகிம பிரசக்தை பிரசக்தா பிரசக்த ஸ்தைமித்யானுகிருத விதர விதரங்கார்ணவ தசம்ன்றதாக ஆழ்வான் வரதராஜ பிரசாந்தானந்த ஆத்மானுபவஜ மகானந்த மகிம பிரசக்த ஸ்தைமித்ய பிரசக்த ஸ்தைமித்ய ஸ்திமிததா பிரசக்த ஸ்தைமித்யானுகிருத விதரங்கார்ணவ தசம் என்பதாக அந்த அதை பத்தி பேசச்சேன் சாதிக்கிறார் பராசர இது வரதராஜ வரதராஜ பஞ்சாசத்துல கூறத்தாழ்வான். வரதராஜ பஞ்சாசத்துல வரதராஜ ஸ்தவத்துல வரதராஜ ஸ்தவத்துல இப்படியாக இந்த சாந்தோதிதம்ன்ற தசைய பத்தி சாந்தோதிதம் நித்யோதிதம்னு ரெண்டு தசை இருக்கு.
இத பத்தி வேற வேற சுவாமிகள்லாம் நிறைய சாதிச்சிருக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா, அதனால கன்ஃபியூஷனுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு நிலையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றேன். முதல்ல ஒரு கரூர் சுவாமின்றவர் அவர் வியாக்கியானத்துல எழுதியிருக்கார், சர்க்க பிரளயசாலினி லீலா விபூதி சாந்தோதிதா. இந்த சிருஷ்டி பிரளயங்கள் எல்லாம் பண்ற அந்த லீலா விபூதி இருக்கே, அதை வந்து அதை வந்து நிர்வாகம் பண்ற தசைக்கு தான் சாந்தோதித்தம்னு பேரு. சாதிச லீலா விபூதி நிர்வாக சங்கல்ப விசிஷ்டம் சாந்தோதித்த சப்தத்தினாலையும், நித்திய விபூதி நிர்வாக சங்கல்ப விசிஷ்டமான பிரம்மத்தை நித்யோதித்தம்னு சொல்றதாக சாதிச்சிருக்க. அதாவது நித்யோதித்தம்னா அந்த ஸ்ரீவைகுண்டத்தை நிர்வாகம் பண்ற ஒரு சக்தியோட இருக்கிறதுக்கு நித்திய அதாவது நித்யோதித்தம்ன்றதாகவும், லீலா விபூத்திய நிர்வாகம் பண்ற சாமர்த்தியமுடையதான நிலையை சாந்தோதித்தம்ன்றதாக சொல்றதாக அவர் காமிச்சிருக்கார் அவர். ஆனா வஸ்துதா இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னாக்க, அத வந்து தத்துவத்திரைய வியாக்கியானத்துல இன்னும் சில மத்தவாள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, வேற சம்பிரதாயத்துல இருக்குவா, தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல இருக்குவா, நித்தியமுக்த அனுபாவியமான நித்யோதித்த சம்ஞராக இருக்கிற பரவாசுதேவரும் அவர் பக்கலில் நின்றும் உத்தன்னரான சங்கர்ஷண வியூக காரணமான சாந்தோதித்த சம்ஞராக இருக்கும் வியூக வாசுதேவர் என்றும் அவரும் சாதிக்கிறார். அந்த அந்த விஷயத்தை நம்மளவாலும் சொல்லியிருக்கா, அதனால சம்பிரதாய பேதம் இந்த விஷயத்துல கிடையாது. ஆனா நடாதுரம்மாள் என்ன பண்றார், தன்னுடைய இந்த பஞ்ச இந்த பரத்வாதி பஞ்சக ஸ்துதினு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, அதை வந்து நித்தியம் திருவாராதன சமயத்திலேயே சொல்லணும், அதை அவசியம். அந்த மாதிரிதான் அது அந்த ஸ்லோகங்கள் பரவியூக விபவ அந்தரியாமி அர்ச்சான்ற பஞ்ச ஸ்வரூபத்தையும் அதுல அந்த பஞ்ச வியூ பரத்வாதி பஞ்சக ஸ்துதின்னு சாதிக்கிறார். அதுல ஒரு ஸ்லோகத்துல ஆமோதே புவனே பிரமோத உத சம்மோத சம்மோதே ச சங்கர்ஷணம் பிரத்யும்னன் சததா நிருத்த இது தான் சிருஷ்டி ஸ்திதி சாப்பியான் குர்வாணம் அதி முக்கிய ஷட்குணவரை யுக்தான் த்ரியுக்மாத்மகைஹி வியூஹாதிஷ்டித வாசுதேவமலம் க்ஷீராப்தினாசம் பஜேன்னு அந்த சாந்தோதித்தத்துக்கு பரவாசுரிய தீபங்கள் விஷயத்தில் இருக்க அந்த சாந்தோதித்தம்ன்ற விபாகம் இருக்கே, அந்த சாந்தோதித்த விபாகத்தை வர்ணிக்கிறதுக்காக அந்த ஸ்லோகம் இது. அதுல சாந்தோதித்த விபாகத்தை திவ்யமங்கல விக்கிரகத்துல இருந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, வந்து அது நித்தியர்கள் அனுபவிக்கிறதான ஒரு திருமேனி வந்து நித்தியோதித்தம் என்றும், ஏனையர்கள் அனுபவிக்கக்கூடியதான ஒரு திருமேனி இருக்கே அது வந்து சாந்தோதித்தம் என்றும் விபாகம் பண்ணிக்க வேண்டியது திவ்யமங்கல விக்கிரகத்திலேன்றதாக சுவாமி தேசிகனே தத்துவத்ரய ஸ்துலகம்ன்ற கிரந்தத்திலையும் சாதிக்கிறார். இப்படி இந்த சாந்தோதித்த திசையை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. பாதுகா சாஸ்திரத்துல கூட இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் பண்ற பெருமாளுடைய அதாவது வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னு அனிருத்தாள் இருக்காளே, அவள்லாம் கிருத்த திரேதாதி யுக யுகங்கள்ல அந்தந்த யுகங்களுக்கு ஏத்த மாதிரி வேற வேற கலர்ல இருக்கா மாதிரியாகவும் ஒரு வர்ணனைகள் இருக்கு. அதனால இந்த 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 நித்யோதித்தம் சாந்தோதித்தம் எல்லாம் கூட அதோட சம்பந்தப்பட்டதாக பாதுகா சாஸ்திரத்திலையும் மணிவிகி சித ரத்த பீத கிருஷ்ணயிர் பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா யுகபேத விகல்பிதம் முராரேகே யுகபத் தர்சயத்தீவ வர்ணபேதம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வர்ணத்தோட இருக்கார் அப்படின்றத வேற யுகபேதேன கண்டுகொள்வதுன்னு அங்கேயும் சாதிச்சிருக்க. இந்த மாதிரி சாந்தோதித்த தசையை பத்தி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அந்த சாந்தோதித்த தசை தான் பாஞ்சராத்திர ஆகமம் தான் முதல் முதல் இதம்பரமா இந்த சாந்தோதித்தம் நித்யோதித்தம்ன்ற விஷயத்த சொல்றது. அதுக்கப்புறம் சம்பிரதாயத்துல வேற வேற மாதிரி அதை சொன்னா கூட அந்த பாஞ்சராத்திர ஆகமங்கள் எந்த கணக்குல சொல்றதுன்றத நம்ம அந்த பிரகரணத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுண்டு அதுக்கேத்த மாதிரி ஆச்சாரியால் என்னென்னலாம் எப்படி சொல்றான்றத பார்த்து நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால ஆனாலும் அந்த சாந்தோதித்தம் நித்யோதித்தம்னு முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னக்க, அந்த சாந்த் நம்ம வந்து யோகிகள் தான் தியானம் பண்ணுவதற்கு சாந்தோதித்தம்ன்ற தசையை தியானம் பண்றவாள் ரொம்ப தன்யாளாக இருக்கிறவாளால தான் முடியறது, எல்லோராலையும் முடிவதில்லை. இதை வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம எல்லாம் சாதாரணமா தியானம் பண்ணச்சு இதை பண்ண முடியாதுன்னு சாதிச்சுட்டு தன்யர்கள் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும்னு அதுதான் சுவாமி தேசிகன் அதை எடுக்கிறார். அதுக்காக தான் அந்த ஸ்லோகத்தையே கொண்டு வர சஞ்சிந்தையன் தகில ஹேய விபக்ஷ பூதம்ன்றதான ஸ்லோகத்தை. இல்லைன்னா நம்ம திவ்யமங்கல விக்கிரகத்தோட ஒரு சுரூபத்தை முதல்ல சாலம்பன யோகத்துல பண்ணுவோம். சாலம்பன யோகம்னா நம்ம யோகம் பண்றதுக்கு சாட்சாத்தாரம் பண்றதுக்கு ஏதோ ஆலம்பனம் வேணும். அதனால நம்ம என்ன பண்றோம், பெருமாள கிரீட்ட ஆர சங்க சக்கராதி பூஷித்தராக ஊர்துவ போன்ற விசிஷ்டராக சங்க சக்கர கதா பத்மங்களோட கூடினவராக நம்ம ஒரு சுரூபத்தை தியானம் பண்றோம்.
இந்த சொரூபம் வந்து சாந்தோதித்த திசையில இருக்காது. சாந்தோதித்த திசையில என்ன ஆகும்னா இதுவே வியாபக தத்துவமாக மாறி, ஏன்னா நம்ம அந்தரியாமியா, நம்மளுக்கு அந்தரியாமியா இருக்கிற பெருமாளை அப்படி தியானம் பண்றோம், ஆனா ஜெகதந்தர்வர்த்தியான ஜெகத்வியாபியா வியாபியான பெருமாளை எப்படி உபாசனை பண்ணோம்னா அது அவர் நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம், நித்தியமாகவும் எல்லா இடத்திலும் இருப்பவரான விபுவாகவும், அதே சர்வகதம்ன்ற சப்தமும் சொல்றது, எல்லா இடத்திலும் இருப்பவராக அந்தரியாமியாக இருப்பவராகவும், என்ன சுசூக்மமாக சூக்மமாக பார்க்க முடியாத சுரூபமாகவும் அதை உபாசிக்க வேண்டும். அதுதான் சாந்தோதிதம்ன்ற தசை. அந்த நிர்பீஜ யோகம்னு சொல்ற நிராலம்பன யோகம் இருக்கே, அந்த நிராலம்பன யோகத்துலதான் இந்த சாந்தோதி தசையானது கிளியரா நம்மளுக்கு புலப்படும் அப்படின்றத சாதிக்கிறதுக்காக அதுதான் சுசூக்மம். ஏன்னா பார்க்க முடியாது, தன்யாக தன்யர்கள் தான் அதை பார்க்கிறார்கள் சொன்னதுக்கும் அதுதான் தாத்பரியம். எத்தனையோ ஜென்மார்ஜித புண்ணிய தப்போபலம் இருக்கிறவா தான் பார்க்க முடியும். வெறும் புண்ணியத்தால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, தப்போபலம் வேணும். அது எப்படி பண்ணிருக்கணும்னா அந்த கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணச்ச சாத்திக தியாக புரசரம் பலனுடைய இச்சை இல்லாம பண்ணிருக்கணும், நிறைய பண்ணிருக்கணும் அந்த மாதிரி தபசுகள். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்றத்தை எதிர்பார்த்து ஒண்ணு பண்றதுன்னு வழக்கமா போயிடுத்து, எதிர்பாராத பண்ணிருக்கணும், பலன் எதிர்பார்க்காத நிறைய சத்கர்மா பண்ணியிருந்தாக்க அதெல்லாம் பேலன்ஸாவே இருக்கும், அது பெருமாளுடைய ஞாபகத்துக்கு வரும். அப்ப அவர் வந்து ஆரம்பிச்சிருக்க இந்த பையன் குழந்தை ஆரம்பிச்சிருக்குது இது சபலமாகணும்னு அவரே நினைப்பார். ததா பகவான் ஸ்வயமே பிரயத்ததே, யதாச ஆத்மானம் பசியே ததா ஸ்வயமே பகவான் பிரயத்ததே, தன்னுடைய சாட்சா்காரம் அவனுக்கு ஏற்பட வேண்டுமா தானே பிரயத்தனப்படுவார்னு சொல்ற. அதனால நம்ம முதல்ல பக்தியோட சாதன பக்தின்னு சொல்ற அந்த பக்தியை ஆரம்பிக்கணும். அது ஆரம்பண சம்சீலனம் புனப்புணர் அபியாசான்றதா பெருமாளை தியானம் பண்ண ஆரம்பிக்கச்ச திவ்யமங்கல விக்கிரகத்தோட அந்த சாலம்பன யோகத்தை ஆரம்பிக்கணும். அதுல லெவலுக்கு போச்சு பெருமாள் பிரீத்தராய் சந்துஷ்டராய் நிராலம்பன யோக பரியந்தமா நம்ம அந்த சாந்தோதித தசையை அனுபவிக்கிற மாதிரியா பண்ணுவார்னு தாத்பரியம். இவ்வளவும் அந்த சாந்தோதித்தன்றதுக்கு ஸ்திதிக்கு அர்த்தம். அந்த சாந்தோதித்த தசையில தான் என்ன பெருமாளும் தாயாரும் போகான் பத்னாசின்னு சொன்ன விஷயமும் அங்கதான் அந்த தசையில தான்னு தாத்பரியம். சோ இதோட இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்தை முதல்ல ஆனா அதுல சொன்ன விஷயம் எல்லாம் பக்தி யோகத்தை பண்றவாளுக்கு தான் சொல்லி இருக்கிறது. உபாயாந்தரமே தேவையில்லை, யாரோ ஒரு புருஷாலும் கேட்டு இருக்காளா அதுல குரல் வருது ரெண்டு பேருமே கேக்குறாங்க. யாரோ அவ பேசுற மாதிரி இருக்க ஆனா ஸ்பஷ்டமா பேசல. போக்யா வாமபி நந்தரிய கதயா புஷ்பாங்கராகை சமம் நிர்வத்த பிரணயாதி வாகன விதௌ நீதா பரிவாகதாம் தேவித்வா மனு நீலயா சஹ மஹீ தேவ்யா சஹஸ்ரம் ததா யாபிஸ்துவம் ஸ்தனபாஹு திருஷ்டிபிரிவ ஸ்வாபி பிரியம் ஸ்லாகசே. ஹே தே, இதுக்கு இது வந்து நான் பதச்சேதம் பண்ணி அர்த்தம் ஒண்டி சாமான்யமா சொல்லி வைக்கிறேன், அன்வயமும் சொல்லி வைக்கிறேன். சோ தட் அன்வயத்தை பராபர மனசுல வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு வியாக்கியானம் பண்ணச்ச சௌகரியமா. ஹே தே, அதாவது போக்யா போக்யா வாம் அபி ஒரு நிமிஷம் போக்யாஹா விசர்க்கம் போட்டுக்கோ போக்யாஹா வாம் அபி நாந்தரியகதையா, நாந்தரியகதையா வந்து அப்படியே ஒரே பதமாவே வச்சுக்கோங்கோ, ஏன்னா சமாசம் வந்திருக்கு ஆனா நானே இருக்குது. நாந்தரியகதையா புஷ்பாங்கராகைஹி சமம் நிர்வத்த பிரணயாதி வாகன விதௌ நீதாஹா பரிவாகதாம் தேவி துவாம் அனுநீலையா, துவாம் அனுநீலையான்னு ஒரே பதம் தான், துவாம் இல்லைன்னா அணுன்னு ஒரு துவாம் அணுன்னு வச்சுக்கணும், துவாம் அணு துவாம்
அனுன்னே வச்சுக்கோ. லீலையா சஹ மகி தேவ்யா சஹசிரம் ததா யாபிஹி துவம் ஸ்தனபாகு திருஷ்டிபிஹி இவ ஸ்வாபிஹி பிரியம் ஸ்லாகசே என்பதாக ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். ஹே தேவி, பெரிய பிராட்டியாரே, வாமபி உமா, அதாவது வாம்னா உங்க ரெண்டு பேரும் அர்த்தம், உங்க ரெண்டு பேருக்கும் புஷ்பாங்கராகைசமம் ஆந்தரிய கதையா போக்யாஹா, புஷ்பம் என்ன, அங்கராகங்கள் என்ன, என்ன பூசிக்கொள்ளும் பொருட்கள், அவைகள் போல் நாந்தரிய கதையா மஸ்ட், அதெல்லாம் இனெவிட்டபிள் அப்படின்னு அர்த்தம். நாந்தரிய கதையான அன்அவாய்டபிள் அப்படின்னு அர்த்தம். எப்படி புஷ்பமோ அங்கராகமோ பெருமாளுக்கு ரொம்ப போக்கியமோ அந்த மாதிரி போக்கியர்கள், அந்த மாதிரி இனியவர்கள்னு அர்த்தம். ஏன்னா சாதாரணமா ஒரு வஸ்து ரொம்ப பிரீத்தி பாத்திரமா இருக்குன்னா அதே மாதிரியே அதே ஈக்குவலான மற்ற வஸ்துக்களும் பிரீத்தி பாத்திரம்னா அர்த்தம், எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவலான கௌரவம் தான் பெருமாள் கொடுக்கறது அப்படின்றது அர்த்தம் பொருந்துற மாதிரி. ஆனா வாமபி உங்க ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி, உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி புஷ்பம் என்ன, அங்கராகங்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி போக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்றத பின்னாடி சொல்ல போற. நிர்வத்த பிரணயாதி வாகன விதவு பரிவாகத்தாம் நீதாகா, அதாவது அத்தியந்த சந்தோஷமானது பெருமாளுக்கு ஏற்படுறது அந்த தாயாரோட. அப்ப என்னடா சந்தோஷ ஆதிக்கத்தினால அது வந்து பரிவாகமாக ஓடுறது, வேற வேற கிளைகளாக ஓடுகின்றது அந்த ஆசையினுடைய ஆதிக்கம். அது இதெல்லாம் வந்து சூக்மமான சொரூபத்துல ஏற்படுறது, அதனால சாந்தோதித்தம்ன்ற திசையில ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் அதெல்லாம் என்னடான்னா வேறைகள் பிரவாகமா ஓடுறது அந்த சந்தோஷம்ன்ற. அதுல பரிவாகத்தாம் நீதாக, அதற்கு மதகு போலும் கலங்கள் போலவும் இருக்கக்கூடியவர்களான யாரு அதுல பரிவாகத்தாம் நீதாக அப்படின்னா, தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஏற்படுற அந்த ஆந்தரீகமான சந்தோஷத்துல, அதாவது தனிமையில் இருக்கும் சந்தோஷத்தில், அந்த சாந்த சாந்தோதித்த தசையில அந்த பெருமாளுடைய பெருமைக்கு ஏற்ற பெருமையுடைய தாயாருடைய சேர்க்கையின் போது ஏற்படும் பரிவாகங்கள் போன்று இருக்கக்கூடியவர்களான லீலையாக மகி ததா சகசிரம் தேவியாக, லீலாதேவி என்ன, பூமாதேவி என்ன, மகின்ற பூமாதேவி என்ன, இதை போன்ற சகசிரம் தேவியா, ஆயிரக்கணக்கான தேவிகள், எப்படி சோரசஸ்திரி சகசிரம் சகசிரேன்னு கிருஷ்ணருக்கு 16,000 தேவிமார்கள் இருந்தாலும் ருக்மிணி தேவிக்கு ஒரு விதமான கோபமும் இல்லை. என்ன ருக்மிணி தேவி அவர்களையும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல தான் வச்சிருந்தா. அந்த மாதிரியாக லக்ஷ்மியானவள் பெருமாளுடைய அந்த ஆனந்தத்தினுடைய வடிகால்களாக இருக்கக்கூடிய அந்த நீலாதேவி என்ன, பூமாதேவி என்ன, இன்னும் சகசிரம் தேவியா, துவம் யாதிகி, அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த தே சகசிரம் தேவியா சந்தின்னு மனசுல வச்சுக்கணும். அவர்களுடன் துவம் யாபிகி சுவாபிகி, சுவாபிகி ரொம்ப அழகு, உன்னுடைய சொந்த ஸ்தன பாகு திருஷ்டிபிகி இவ, உன்னுடைய மார்பகங்களுடன், உன்னுடைய கைகளுடன், உன்னுடைய கால்களுடன் என்ற எந்த ஒரு தனி தன்னுடையது என்ற பாவம் இருக்குமோ அதே மாதிரி லீலாதேவி, அதே மாதிரி பூமாதேவி இடத்திலையும், அதே மாதிரி தன்னுடைய அங்கங்கள் இடத்துல தனக்கு என்ன ஒரு சுவாதந்திரம் இருக்குமோ அதே சுவாதந்திரத்தோட அவர்களுடன் நீ சண்டையில்லாமல் பழகுகிறாய் அப்படின்னா, யாபிஸ்வம் ஸ்தனபாகு பிரியம் ஸ்லாகசே, பிரியமானவளாக இருக்கிறாய் அப்படின்றதாக இந்த ஸ்லோகமானது. இத்தனை தேவிகள் இருந்தாலும் அத்தனை தேவிகளுடையும் தன்னுடைய கை கால்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அதே இம்பார்ட்டன்ஸ் அவர்களுக்கும் கொடுத்து தேவியான அதாவது லக்ஷ்மியானவள் எல்லாருடனும் ஒற்றுமையுடன் திகழ்கிறாள் என்று இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். போக்யாவாமபி நாந்தரிய கதை, இதுக்கெல்லாம் எவ்வளவு பிரமாண வசனம் எடுத்து நிரூபணம் பண்ணா நம்மளுக்கு சரியா இருக்கும்னு பாருங்க. போக்யாவா இல்லைன்னா அன்நெசசரிலி 1000 க்வெஸ்சன்ஸ் கேட்பா. போக்யாவாமபி நாந்தரிய கதையா புஷ்பாங்கராக ஈசமம் நிர்வத்த பிரணயாதி வாகன விதௌ நீதா பரிவாகதாம் தேவித்வம் துவாமனுலீலையா சக மகி தேவியா சகசிரம் ததாஹயாபிஸ்வம் ஸ்தன பாகு திருஷ்டி விரிவ சுவாபிஹி பிரியம் ஸ்லாகசே. ஆனா அவர் எப்போ கூற பற்ற சாதிக்கிறாரோ அதுக்கு மேல ஒருத்தரும் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார், ஏன்னா அவர் பிரமாணங்கள்லாம் அலசி பார்த்து தானே சாதிக்கிறார்.
அதனால பட்டருடைய ஸ்ரீ சூக்தியில் இருக்கிற ஆதத்துல யாரும் கேள்வி கேட்க மாட்டான். இருந்தாலும் நிரூபணம் பண்றது நம்மளுடைய கர்த்தவியத்தை ஆனபடினால எல்லாரோடையும் பிரியமாக இருக்கிறாள். லோகத்துல ரெண்டு பொண்டாட்டி இருந்தாலே அவ சண்டை போட்டுக்கிறான். அந்த மாதிரி இல்லாமல் எத்தனையோ ஆயிரம் பேர்கள் தேவிய சகஸ்திரம் அவர்களுடன் ஒற்றுமையுடன் தாயார் எழுந்து கொண்டிருக்கிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். பெருமாளுக்கு இல்லைன்னா சிரமம் ஏற்படும் இல்லையோ? பெருமாளுக்கு ஒரு தேவி எதுனா சொல்லிட்டா கூட பெருமாளுக்கு சிரமம் ஏற்படும். அதனால ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ன்றதுனால அவர்களுடன் பிரீத்தியுடன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. சொத்தாய தாயாருக்கே எல்லாரும் தாயாருடைய சேஷபூத்தாள் தானே. அதனால எல்லாரிடத்திலையும் ஒரே மாதிரியான கௌரவம் கொடுத்து கொண்டு பெருமாளுடைய பிரீத்திக்கு அவர்களையும் பாத்திரமாக்கி கொண்டு திகழ்கிறாள் என்பதாக தெரிகிறது. அப்படி இருந்தாதான் தன் கை கால்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ தன்னுடைய ஸ்தனபாகு திருஷ்டி பிரிவை தன்னுடைய கண்ணு மாதிரி பாத்துக்கிறா, தன்னுடைய ஸ்தனங்கள் போல பாத்துக்கிறா, தன்னுடைய கைகள் கால்கள் போல பாத்துக்கிறா அவளையும். தன்னையும் அவளையும் தன்னுடைய அவயவமாவே கன்சிடர் பண்றதுனால ஷி கேன் நாட் கன்சிடர் அதர்ஸ் ஆஸ் அதர்ஸ் அவர் ஓன் பாடி லைக் பாடி ஸ்பாட்ஸ் லைக் அப்படின்னு தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துக்கு. விஸ்தாரமா அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாணம் சாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.